பிஸியாக ஒரு கேமராமேனாக சினிமாட்டோகிராஃபராக ஒரு சைடில் இருக்கீங்க, அங்கேயும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அப்படியே ஆக்டிங் டைம் கிடைக்கும் போது அந்த கேப்லலாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளோ அழகாக எஃபோர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைங்க, எது தானாக நடக்குது, வரதை ஏற்றுக்க வேண்டியதான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், இவங்களோட எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம், வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா, நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் சொன்னானா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ் சார், ஸோ யூஸ்வலாக உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக, நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சேன்னா அவ்வளோ ஜாலியாக நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ரோல் இதில் என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லாவாக நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷங்க இல்லாமல் கூட இருந்தெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ, ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் ரவி சார், அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து. அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர், அது அந்த இந்த படம் ஷூட்டிங்கில் தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமாக ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டிவ் 8 வாட்டி தோத்து போனேன். ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த படமாகவே தெரியல, அது அது வந்து ஏதோ ஒரு ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படி தான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ இன் தி மூவி ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட். ஆஃப் கோர்ஸ். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. Any words to the fans out here? Yeah, please. நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. You will really feel it. Thank you so much. நன்றி. Thank you. Thank you very much, Nati sir. So, அடுத்து